நான் வந்து 1989 சென்னை மாநகராட்சி கார்பரேஷன் மாநகராட்சியுடைய ஆணையராக பதவியேற்றேன். ஆனால் எங்களுக்கு வந்து கார்பேஜ் கிளீனிங் த்ரூ அவுட் த சிட்டி டெய்லி இஸ் ஏ ப்ராப்ளம். ஸோ கிரியப்பா ரோடை மாற்றினதே ஐ திங்க் ஐ கன்சிடர் இட் இஸ் எ டோட்டல் சி சேஞ்ச். ஏன்னா வித்தின் 2 to 3 days இங்கெல்லாம் தண்ணி ஒரே மாதிரி இருக்கும், இங்கெல்லாம் ஒரே ஃப்ளட்டாக இருக்கும். இங்கிட்டு ஸ்லம் இருந்தது இந்த சைடில், இங்கே பாருங்கள் அதெல்லாம் வந்து தனியாக குழந்தைகளுக்கு தனியாக போட்டு இதை பெயிண்ட் யூஸ் லெட்ரின் ஆக்கி வாஷ் பண்ணுறதுக்கெலாம் தனியாக ஒரு ஏரியா கொண்டு வந்து இது மாதிரி இதெல்லாம் பிக்சர்லாம் போட்டு இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணதை பாருங்கள். பெண்கள் ஆண்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் இந்த வெங்கடாபுரம் வந்திருக்கோம். வெங்கடாபுரம் இது வந்து ஸ்லம் டெனமெண்ட்ஸு. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கிரவுண்டாக இருந்தது, கார்பேஜ் கிரவுண்டாக இருந்து உள்ளெல்லாம் நுழையவே முடியாமல் இருந்தது. அப்போ என்ன பண்ணார் நிர்மல், நாங்கள்லாம் சேர்ந்து இளைஞர்களை பயன்படுத்தி இளைஞர்களையும் இந்த மாதிரி பொது தொண்டை அவர்கள்லாம் பயன்படுத்தணும், கார்பேஜ் கிளீனிங்கில் இது பண்ணணுங்கிறதோட எய்ம் தான் அவரையும் சேர்த்து பண்ணி. இப்போ இதை பாருங்கள், இப்போ குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். உங்களா நல்லா இருக்கா? Take it a little easy. Yeah. Great. Slow down, as I said, by 10%. உலகம் பூரா வந்து மாசு இல்லாமல் தூய்மையா இருக்க அவருடைய பணி தொடர வேண்டும் என்று வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்வீங்க. Is Mark. Very happy man. You're such an important person for the society and the community and the country. இந்த எக்ஸ்ட்ரா நிறுவனத்தை இன்னும் பல நகரங்கள் கொண்டு செல்ல வேண்டும், ஏனென்றால் மக்களுக்கு தேவையான ஒரு சேவை. எவ்வளவோ இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு காட் ஃபாதர் தான், ஒரு பெரிய ஃபிகர். நீங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும், நாங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும், நாடும் சந்தோஷமாக இருக்கட்டும். மை டியர் நிர்மல், டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டாக்டர் நிர்மல், யூ ஆர் ஜஸ்ட் 70. யூ ஷட் ஹேவ் அ குட் ஹெல்த். காட் bless you with a very very long life. நிர்மல் எப்போ நல்ல ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கு. இந்தியாவையே நல்லா சேர்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னை வணங்கவா என்னன்னே சொல்ல தெரியல. அவருடைய அரசியல்லையும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டினியூ லவ் யூ ராகவன்.